இலக்கியா ஹைகோர்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க. வணக்கம் இலக்கியா, என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். சத்தமாக பேசணும், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். பிஎட் முடிக்கலையா? இல்லை. எனக்கு இங்கே நீங்கள் பேசின அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அக்கறை இருக்கவங்க மட்டும்தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. நீ இங்கேயே சேரு, நான் பணம் கட்டி உனக்கு இங்கேயே சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ சேர்ந்ததுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்துட்டீங்க. ஆமாம் சார். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போ குரூப் ஃபோரில் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க? 180 சார். 180 அடிச்சிருக்கீங்க, வெரி குட். 180 நல்ல ஸ்கோர் தான். பெண்களுக்கு 180லாம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஸ்கோர் தான். எந்த ஊர் நீங்கள்? இங்கே சஞ்சீவிபுரம் சார். எங்க ஊரு? சஞ்சீவிபுரம். நல்ல ஒரு சத்தமா போல்ட் அப்ளேஸ். எங்க இருக்கு அது? பூதலூருக்கு பக்கத்துல சார். பூதலூர். பூதலூர் எங்க இருக்கு? செங்கிப்பட்டி வழி. செங்கிப்பட்டி எங்க இருக்கு? தஞ்சாவூர் போற ரோட்ல இருக்கு சார். அப்படி சொல்லுங்க. தஞ்சாவூர் போற வழியில செங்கிப்பட்டி பூதலூர் பக்கத்துல என்ன ஊர் சொன்னீங்க? சஞ்சீவிபுரம் சார். சஞ்சீவிபுரம். ஆமா, வெரி குட். எம்எஸ்சி படிச்சீங்க? சரபோஜில சார். தஞ்சாவூர் சரபோஜில படிச்சீங்க? ஆமா சார். தஞ்சாவூர்ல படிச்சிட்டு இங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம்? ஆமா சார். ஸோ வந்து பிஜி முடிச்சுட்டு இப்போ பிஜியே படிச்சிருக்கணும்னு தோணுதா, இல்லை முன்னாடியே வந்திருக்கலாம்னு தோணுதா? முன்னாடியே வந்திருக்கலாம்னு தோணுது சார். ஏன்னா பிஜி படிக்கிற டைம் கூட நம்ம மிச்சப்படுத்திருக்கலாம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இதுமாரி எக்ஸாம்ஸ் படிச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ஸ்கோர் வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. நிறைய வேலைக்கு போயிருக்கலாம். வெரி குட். எப்படி நிறைய கற்றுக்கிட்டீங்களா எங்கள்கிட்ட வந்து? ஆமாம் சார், எனக்கு நிறைய லைஃபே நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் சார். இப்போ தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வந்திருக்கு சார். எம்எஸ்சி படிச்சப்ப பிசிக்ஸ் மட்டும் தான் ஏதோ படிச்சேன் அப்படின்னு தோணுச்சு சார். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன என்ன எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படிங்கற எல்லாமே தெரிஞ்சுச்சு சார். எங்க இருக்கோம் எப்படி இருக்கோம் எல்லாம் புரிஞ்சிட்டீங்க. நம்ம எதுக்கு எதனால இருக்கோம், நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்து முறையா. வெரி குட். வாழ்க்கைக்கும் சொல்லி கொடுக்குறோம் அப்போ. ஆமா சார். ஸோ லைஃபுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், பரீட்சைக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து கற்றுக்குறீங்க. ஆமாம் சார். அப்படிதானே? வெரி குட். வேறு என்ன பிடிக்கும் நம்ம கோச்சிங்கில் உங்களுக்கு? எனக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது ஃபுல்லாக கிளாஸ் எக்ஸாம் முதல் நாள் வரைக்கும் நீங்கள் கிளாஸ் எடுத்தாலும் கவனிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும்னு தோணும் சார். ஹைகோர்ட் எக்ஸாம்க்கே முதல் நாள் வரைக்கும் நீங்கள் +1 எடுத்துகிட்டு இருந்தீங்க சார் உரைநடை. அது எழுதிட்டு தான் போனேன் சார் நான். ஒரு இது கூட படிக்கல. ஆனால் நீங்கள் முன்னாடி வரைச்சது எல்லாமே அந்த ஷார்ட்கட்டை அதை வச்சு ஞாபகம் வச்சு இது பண்ண சார். ஒரு புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் சார். நீங்கள் ஒரு கதை சொன்னால் இந்திரா காந்தி, அம்பேத்கர் இவங்க கதையெல்லாம் ஏதோ ஒரு பெரிய புக்கு படித்தா கூட நான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன் சார். ஒரு தடவை தான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் அப்படி என்னமோ அவங்களெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வருது சார். எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சிருவேன் சார். வெரி குட். உங்கள் வீட்டில் போய் சொல்லி கொடுக்குற அளவுக்கு கற்றுக்குறீங்க? ஆமாம். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். டெய்லி வைக்கிற டெஸ்ட்லாம் நல்லா யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் சார். அந்த டெய்லி எழுதுகிற டெஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு முக்கியம் நினைச்சேன். அப்போ தான் நம்ம எக்ஸாமில் போய் நம்ம இதெல்லாம் எழுதி பார்த்தோம் அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் சார். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருந்த குரூப் 1 கால்ஃபர் வந்துருச்சு. குரூப் 1ல டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி மாதிரியான பதவிகளுக்கு பல்வேறு ஒரு 85 வேகன்சி வந்திருக்கு. டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி எழுத விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி பேட்ச், வீக்கெண்டு பேட்ச் ரெண்டுமே இருக்குது, அதில் பயன்படுத்துங்க. அதுபோக டெட்டு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குரிய பயிற்சி வகுப்புகள் வர 14ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே. அதில் இருந்த எல்லா கேஸும் இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எல்லா கேஸும் தள்ளுபடி பண்ணதுனால இப்போ புதிய பயிற்சி வகுப்புகள் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்துங்க. ஒரு 16ஆம் தேதி டெட்டுக்குரிய புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்குது, சரியா? இந்த டெட்டில் வந்து இப்போ வெயிட்டேஜ் மார்க் செல்லுன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ் ரிசர்வேஷன் 82 மார்க், அது 5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல, அதுவும் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே செல்லுன்னு சொல்லிட்டதுனால இப்போ தொடர்ந்து அவங்க டெட்டுக்கு அறிவிப்பு விரைவில் வர இருக்குன்னு சொல்லியாச்சு, அதையும் பயன்படுத்துங்க. இப்போது இலக்கியா மாதிரி பிஜி யூஜி முடித்த உடனே வந்து நம்ம பயிற்சியில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலையை நீங்கள் அடையலாம். இப்போ இலக்கியெல்லாம் அற்புதமாக. இப்போ ஹைகோர்ட்டில் உங்களோட ரேங்க் என்னம்மா? 305 சார். ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னா
தொடர்ந்து படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் செட்டில் ஆக முடியும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறது தான் எல்லாருக்கும் முக்கிய நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ குரூப் ஒன் கால் ஃபார் வந்துருச்சு, December 8th லாஸ்ட் டேட்டு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சென்னை சர்க்கிளுக்கு 310 வேகன்சி. ஜிகே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இது மூணு நாலு ஏரியா தான் இருக்கும். நாளுக்கு 25 100 மார்க் இருக்கும். புரிதல் 100 கேள்வி இருக்கும். அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கு 15th லாஸ்ட் டேட்டு, அதுவும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கும் பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்துக்கலாம், சரியா? அதுபோக அடுத்த ரவுண்டு Group 2, Group 4 விஏஓ இதெல்லாமே அடுத்த ரவுண்டும் வர இருக்குது, அடுத்த சர்க்கிளும் வர இருக்குது. Group 2, Group 4 விஏஓலாம் எல்லாமே பயன்படுத்துங்க. இப்போலேருந்து படித்தா தான் அடுத்து வர ரவுண்டில் நம்ம தெளிவாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு, அதனால் கடைசி நிமிஷத்தில் படிக்காமல் இப்போலேருந்து படிக்கணும். இப்போ Group 1 இன்னும் கரெக்டாக 3 மாதம் இருக்குது, 3 மாதத்தில் நிறையா படித்து சாதிக்கலாம். அதனால் Group 1 டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆக நினைக்கிறவங்க உடனடியாக வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. இந்த 500,000 பிரச்சனைகள்லாம் யோசிச்சுட்ருக்காதீங்க, அதெல்லாம் நாங்கள் பழைய நோட்டும் கூட வாங்குகிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. December 31 வரைக்கும் பேங்க்கில் டைம் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் வாங்கலாம். அதுக்கப்புறம் December 30 பிறகு தான் வாங்குறது கஷ்டமாக இருக்கும், அதனால் எல்லாருமே பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் திருப்பி திருப்பி வராது. Group 1 இப்போ 8 ரெண்டு வாய்ப்புகள் இப்போ உடனடியாக இருக்குது, பயன்படுத்துங்க. போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து இப்போ பல்வேறு எக்ஸாமில் பாஸ் பண்ணேன், பல்வேறு மாணவர்களை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி இலக்கியா நம்மளோட இருக்காங்க. இலக்கியா இப்போ வந்திருக்கு ஹைகோர்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க. சொல்லுங்கள் இலக்கியா, வேறு என்ன நம்ம பயிற்சியில் உங்களுக்கு பிடித்த அம்சம் என்ன? கொஸ்டின் எடுத்து தனிக்கும் கொஸ்டின் மறுநாள் முதல்ல நடத்துனதை மறுநாள் கேக், அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்துனது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடத்துனது, நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி தெரியலன்னா நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா ரீகால் ஆகிட்டே இருக்கும் மைண்ட், இங்கே இருந்தோம்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு அந்த கொஸ்டின் கேட்கறது நல்லா இருக்கும் சார். அந்த ஒரு மணி நேரம் கொஸ்டின் கேட்கறதுக்காகவே ஊருக்கெல்லாம் மன சீக்கிரம் வந்துடணும், கொஸ்டின் கேட்கறத கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் அப்படின்னே தோணும் சார். அப்படி தோணும், தோணுது, நிஜமாவே தோணும் சார். அதுக்காக கலை சீக்கிரமே ட்ரெயினுக்கு 6 மணி ட்ரெயினுக்கே கிளம்பி வந்துடுவேன் சார். கொஸ்டின் கேட்கறப்பவே எப்படியாவது அட்டன் பண்ணி, நமக்கு தெரியலைனாலும் மற்றவங்க சொல்றது, நீங்க சொல்றதை வச்சு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படி தெரியலைனாலும் மற்றவங்க சொல்றப்ப நமக்கு படிச்சிருக்கப்ப ஞாபகம் வந்துடும் சார். அதுக்கப்புறம் நம்மளும் சேர்ந்து சொல்றப்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதனால கொஸ்டின் கேட்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன பண்றாங்க? நாங்கள் விவசாயம் தான் சார். இப்போ வந்து இந்த ஆற்றுல தண்ணி வர பிரச்சனை, இது வரைக்கும் எனக்குலாம் தண்ணி வரதே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் சார் இந்த பிரச்சனையெல்லாம் கூட எனக்கு தெரியுமே. அதனால அப்பா கூலி வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அம்மா மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கேண்டீனில் ஒர்க் பண்ணுறாங்க சார். தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கேண்டீனில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா கூலி வேலைக்கு போகிறாங்க. பாருங்கள் மாணவர்கள் இதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ தந்தை வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, அம்மா வந்து கேண்டீனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அரசாங்க வேலை இருக்கிற ஒரு பெண் கிடைக்கிறாங்க, அதுதான் முக்கியம். நம்மளோட வாழ்க்கை தரத்தை இந்த அரசாங்க வேலைகள் தான் மாற்ற முடியும். அவங்களோட படிப்பால் உழைப்பால் வந்திருக்காங்க, ஒன்றும் 500,000 கொட்டி கொடுத்து இந்த வேலையெல்லாம் அவங்க வாங்க போகிறதில்ல, பல கோடிகள் கொட்டி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதில்ல. ஸோ அவங்க அவங்களோட உழைப்பால் அவங்களோட திறமையால் இந்த நிலைமையை அவங்க அடைகிறாங்க. அதுக்கு அவங்களோட உழைப்பும் திறமையும் நம்ம சப்போர்ட்டு பண்ணுறோம் கூட. அதனால் ஒரு பெற்றோரோட ஒரு கூலி வேலை போகிற அப்பா, கூலி வேலைக்கு போகிற அப்பா, கேண்டீனில் வேலை செய்கிற அம்மா, அவங்க முடிஞ்சு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள, அந்த வகையில் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அவங்களும் வந்து இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூறணும், நன்றி சொல்லணும். வேறம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி? எனக்கு தம்பி மட்டும் இருக்கான் சார், டிப்ளமோ முடிச்சுட்டு பெங்களூர்ல வேலை பார்க்கறான் சார். அவன் எனக்கு ஃபீஸ் கட்டுறான் சார் இப்போ 2 மாசமா. அப்படியா? டிப்ளமோ முடிச்சுட்டு பெங்களூர்ல? நான் சொல்லுவேன் சார் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து படியுங்க சார்ட்ட அப்படின்னு, நீ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சார். அதனால நான் வேலை வாங்கினோடனே என் தம்பியும் கொண்டாந்து சேர்த்து. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்கூல்ல எங்க படிச்சீங்க? அங்கே தஞ்சாவூர்ல ஜோசப்ல படித்தேன் சார், செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர்ல. ஆமா, வெரி குட், வெரி குட். இதுல யூஜி எங்க படிச்சீங்க? யூஜி குந்தவை நாச்சியாரில், பிஜி வந்து சரபோஜியில படிச்சீங்க. வெரி குட். இப்போ குந்தவை நாச்சியார் சரபோஜி பத்திலாம் இப்போ தெரிஞ்சிருந்திருப்பீங்களே, படிக்கும்போது கூட தெரிஞ்சிருந்திருக்காது. இப்போ நம்மள்ட வந்த பிறகு அவங்கள பத்தியும் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, அப்படிதானே? எப்படி லீவ்லாம் நிறைய போடுவீங்களா, தொடர்ந்து வந்துடுவீங்களா? இல்லை சார், தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக வந்துடுவேன் சார். வந்த ஸ்டார்டிங்கில் தான் காலேஜுக்கு போகணும்னு 2-3 தடவை லீவ் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கிளாஸ் வந்துக்கிட்டே தான் சார். தொடர்ந்து கிளாஸ் வர்றதோட முக்கியத்துவம் பற்றி பேசுவோம். தொடர்ந்து கிளாஸ் வர்றதை பற்றி சொல்லுங்கள்.
தொடர்ந்து கிளாஸ் வந்தா தான் சார் நம்மளால கண்டினியூ பண்ணவே முடியும். ஒரு நாள் லீவ் போட்டா கூட நீங்க சொல்லி தர அளவுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இது வந்திருக்கு இது சொன்னாங்க அப்படின்னா, ஆனா நீங்க கிளாஸ்ல நடத்தி ரெண்டு மூணு தடவை சொல்ல வச்சுட்டு போய் படிச்சாதான் சார் எனக்கு படிச்ச மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு நாள் லீவ் போட்டா கூட எங்க அம்மா கிட்ட தான் யூனிக் கிளாஸ் போயிட்டுமா கிளாஸ் போயிட்டுமா நினைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போலமேனு எங்க அம்மா நீ தயவு செஞ்சு கிளம்பி கிளாஸுக்கு போயிரு அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க சார். நான் பாத்துக்கிறேன் எந்த இதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளாஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணுறது தான் சார் நல்லது. ஒரு நாள் ஒரு ஒரு விஷயம் போனாலும் அது நமக்கு ஒரு மார்க்கு அப்படிங்கிறத நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. ஸோ குரூப் ஒன் கால் ஃபார் வந்துருச்சு, டெட்டுக்குரிய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கிறோம், எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அதுபோக அடுத்த ரவுண்டுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ விஏஓ எல்லாமே வரப்போகுது, எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நம்மளோட குடும்பத்தரம் நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொஞ்சம் நல்லா கூடிடும். ரெண்டாவதாக சேஃப்டி அண்ட் செக்யூர்டு. நீங்கள் ப்ரைவேட்டில் அங்கங்கே போய் வேலை பார்த்துட்டு இப்போ இவங்க அப்பா அம்மா இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கேயாவது கொஞ்ச நாள் வேலைக்கு கூட அனுப்பிச்சிருந்துருக்கலாம், ஆனால் அப்படி அனுப்பாமல் நிரந்தரமான ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுமாரி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும், அவசரத்துக்கு எங்கேயா போய் வேலை செஞ்சுட்டு மாட்டிக்கூடாது. ஹலோ வணக்கம். வணக்கம் பாலச்சந்திரா. பாஸ்கர் சார். பாஸ்கர் சொல்லுங்க. பாஸ்கர் ஜிகே இருக்கும், மேக்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் இருக்கும், எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லா ஐஏஎஸ் அகாடமி கடந்த ஒரு 12-13 ஆண்டுகளில் 8000 மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம். அந்த வகையில் இப்போது சமீபத்தில் ஹைகோர்ட் எக்ஸாம் கூட ரிசல்ட் வந்து அதில் பாஸ் பண்ணவங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறாங்க, அருமையாக வேலை வாங்கி செட்டில் ஆவாங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரோட நோக்கமும். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும்போது தான் சேஃப்டியாக செக்யூர்டாக இருக்க முடியுது. அதுக்கு நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஏஓ இப்படி பல்வேறு தேர்வுகள் நடத்துகிறாங்க. அதில் இப்போ குரூப் ஒன் கால் ஃபார் வந்துருச்சு, அதையும் பயன்படுத்துங்க. ஹலோ வணக்கம். சொல்லுங்க இலக்கியா. டெய்லி கிளாஸ் கேட்கறது ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்குமா? ஆமாம் சார், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். திருப்பி திருப்பி ஒரே சப்ஜெக்ட்ல ரிவிஷன்ல வரும்போது நல்லா இருக்கும் சார், நமக்கு ஞாபகம் வரது வர மறக்கவே மறக்காது சார். அதுக்கப்புறம் ஒரு 3 தடவை அட்டன் பண்ண 2 தடவை அட்டன் பண்ணானே அப்படியே மெமரியில போய் உட்காந்துரு சார். எக்ஸாம்ல போறப்ப நமக்கே தெரியாம அது ஆன்சர் அடிச்சிரும். ஆமா சார், ஹைகோர்ட்ல கூட சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் அண்ட் ரிசர்ச் சென்டர் கேட்டிருந்தாங்க சார். அது மை ஃபுட்டுன்னு நாங்கள் அது படிச்சு 2 மாசம் இருந்திருக்கோம் சார். ஆனா அங்கே போனோடனே ஆப்ஷன் பார்த்து மைசூர்னு அடிச்சு எனக்கும் தெரிஞ்சது. அந்த மாதிரி அது மாதிரி என்ன சமுத்திரம் அழகா இருக்கு. அந்த அளவுக்கு வந்துச்சு. வெரி குட். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. குரூப் ஒன்னுக்கு என்ன கேட்டீங்க? இப்போ குரூப் ஒன் மட்டும் வரும்னா 20,000 தான். குரூப் ஒன் மட்டும் வரும்னா 20,000 தான் வந்துருங்க. கட் ஆஃப் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு மாதிரி வந்திருக்கு. நீங்க எவ்வளோ மார்க் 240 300லேருந்து வந்துட்டு இருக்கு, அப்படியே 200 வரைக்கும். ஓகே நல்லா படிங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சு பாஸ் பண்ண இலக்கியா இருக்காங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. குரூப் ஒன் பேட்ச் ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரம் வந்துருங்க. பேட்ச் ஆரம்பிச்சிச்சு சரியா? தேங்க்யூ தேங்க்யூ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஸ்கூல் கிளாஸஸ் எடுக்கிறோம், அது ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். கரெக்டாக 1 மாதம் இருக்குது, அந்த 1 மாதத்தில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். வந்துருங்க. அதுக்கு 7,000 தான் ஃபீஸு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு 1 மாதம் தான், 7,000 தான் ஃபீஸு. அதுக்கும் வந்துருங்க.
அதுபோக டெட் 14ஆம் தேதி அதுக்கு புதிய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்குது, அதையும் பயன்படுத்துங்க டெட்டு. ஸோ ரொம்ப அருமையான கவர்மெண்ட் ஜாபுக்கு போகக்கூடிய டீச்சர் போஸ்ட்டுக்கெலாம் போகக்கூடிய வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள். கண்டிப்பாக டெட்டு பாஸ் பண்ணியிருந்தால் தான் ப்ரைவேட்டு வேலைகளுக்கே போக முடியும். 7 வருஷத்துக்கு அந்த சர்டிஃபிகேட்டு செல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்கே அப்போ தான் வேலைக்கு போக முடியுங்கிறதா நிச்சயம். அதனால் எல்லாருமே பயன்படுத்துங்க, நல்ல நல்ல வாய்ப்புகள். இப்போ குரூப் 1 கால்ஃபர் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி, இப்போ குரூப் 1 அடிச்சிருவீங்களா இலக்கியா? கண்டிப்பாக அடிச்சிருவேன். கண்டிப்பா அடிச்சிருவீங்க. வந்த புதுசுல குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு சார். அப்போதைக்கு நான் வந்த புதுசுல அப்பயே நான் 100 கொஸ்டினுக்கு ஒரு 99 கொஸ்டின் அடிச்சிருந்தேன் சார். அப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு சார், நம்ம அடிச்சிருவோம் கண்டிப்பா பாஸ் பண்ணா, அடுத்த குரூப் 1 நம்ம போறோம் அப்படிங்கிற சொல்லுங்க. டிகிரி முடிச்ச உடனே குரூப் 2 குரூப் 1 குரூப் இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் எழுதலாம். சிலபஸ் வந்து ஜிகே இருக்கு, மேக்ஸ் இருக்கு, 150 கேள்வி ஜிகே, 50 கேள்வி மேக்ஸ் இருக்கு. அதனால ஜிகேல கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ், மாடர்ன் இந்தியா, மிடில் இந்தியா, ஏன்ஷியன் இந்தியா, ஜியாகிரபி, இப்படி நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. நல்லா தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு, உங்க விருப்பம் எதுவானா படிக்கல நீங்க. சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஸோ என்ஆர்ஐஏஎஸ் அகாடமி கடந்த 12-13 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மள்கிட்ட ஒரு அரசு அதிகாரியாக இலக்கியா வந்து உருவாகியிருக்காங்க. இலக்கியா அடுத்த குரூப் 1 அடித்து டெப்டி கலெக்டரும் ஆயிடுவேன்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அப்படிதானே? ரொம்ப சந்தோஷம். எங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலே அனுப்பிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். பல்வேறு எக்ஸாம்ஸோட ரிசல்ட் இப்போ வந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஒரு பக்கம் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கு, அதுக்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருக்காங்க, பாஸ் பண்ணுறவங்க பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குரிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும், அவ்வளோதான். நம்ம வீட்டை தேடி வந்து மகாலட்சுமி கதவை தட்டிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம திறந்து உள்ளே கூப்பிடணும். நம்ம கதவே திறக்காமல் இருந்தோம்னா அது வராமல் அப்படியே போயிடும். அவங்க நிறைய பேர் கதவை திறந்து வச்சு வெயிட் பண்ணிருக்காங்க, அப்படிதானம்மா? இலக்கிய மாதிரிலாம் ஆல்ரெடி குரூப் 1க்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சார் அப்படின்ற ஆளுகளாம் நிறைய பேர் இருக்காங்க. படிங்க. வேற நான் நிறையா திட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களேம்மா, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நீங்கள் திட்டுறது எங்களோட நல்லதுக்கு தான் சார் தோணும். யாராவது ஒருத்தர் திட்டினாலும் அது எங்களுக்கு திட்டுற மாதிரியே இருக்கும் சார். கிளாஸில் அன்றைக்கிதான் அப்படியே சோகமாக இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் திட்டினோடனே அம்மா அப்பா எல்லாருமே வந்து மார்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் மட்டும்தான் லைஃப்பில், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க காத்திருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக இருக்காங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் சரி அதுக்கு அவங்களுக்காக நம்ம படிக்கணும் படிக்கணும்னு தோணும் சார். அந்த மாதிரி திட்டுறதுனால ஒன்றும் தெரியாது. நம்ம அம்மா அப்பா தான் நம்ம நல்லா இருக்கணும்னு தானே சார் திட்டுவாங்க. நம்ம குரு திட்டுறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நீங்கள் ஒன்றும் தனி உலகம் கிடையாதுல்ல, உங்களுக்கு உங்களை உங்களுக்காக யாரோ ஒருத்தர் காத்துட்டு தானே இருக்காங்க. அவங்க உங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து என்னது காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா வந்தால் தானே அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு, அப்படி தானே? ஸோ ரொம்ப சந்தோஷம். வேற உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் அப்படியே போவோம், அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வருவீங்களா?
கான்ஸ்டியூஷனை ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணதே நல்லா இருந்துச்சு சார். நீங்கள் இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறப்பலாம் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், பரவாயில்ல ஓரளவு தெரியுது நமக்கு. ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணி நீங்கள் நடத்துனதுனால தான் ஃபஸ்ட் டைமே எனக்குலாம் தெரிஞ்சிச்சு சார். ஏன்னா இன்ன வரைக்கும் ஏதோ எக்ஸாமுக்கு நான் படித்தேன் அப்படின்னு இருந்திருக்கும் சார். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இப்படி வரும். ஒரு நியூஸ் பார்த்தா கூட ஒன்றுமே தெரியாது சார், ஆனால் நியூஸே பார்க்க மாட்டேன் சார். இப்போ நான் போனால் நியூஸ் பார்ப்பேன் சார், ஏன்னா தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு. அந்த மிஸ் பண்ணவே மாட்டேன் சார். கான்ஸ்டியூஷன் மாடர்ன் இந்தியாலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் நடத்தினாலும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் சார். சாப்பாடு எதுவுமே இல்லாமல் கூட அப்படி நடத்துவீங்க சார். சாப்பாடு இல்லாமல் கூட கேட்கலாம். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அதில் ஒரு நேரத்தை பேசுகிறோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கங்க. நடந்து வணக்கம். விஏஓனா விஏஓ, குரூப் 4னா ஜூனியர் அசிஸ்டன்ட். சினிமா சார், நீங்க டிவி டிவி வால்யூம் குறைச்சா தான் புரியும் நீங்க பேசுறது எனக்கு. ஆமா, அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு. அதுல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ரெவன்யூ அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, விஏஓட ரோல்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி படிச்சா போதும் அவ்வளவுதான். குடிமையான்மலை கல்வெட்டு சொல்றீங்களா? அதெல்லாம் முத நாள் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு. வெரி குட் மா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, பயன்படுத்துங்க. கிளாஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருந்தா கிளாஸுக்கும் வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு பாஸ் பண்ணி இலக்கியா இருக்காங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். ஸோ டெட்டு வகுப்புகள், டெட்டு வகுப்புகள் வர 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. டிடிஎட் படித்தவங்க பேப்பர் 1 எழுதலாம், பிஎட் படித்தவங்க பேப்பர் 2 எழுதலாம். பேப்பர் 2ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ரெண்டு விதம் இருக்குது, அதை எழுதலாம். இப்போ ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் கம்பல்சரி நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்கலாம் கூட செனினார் பேட்சை பயன்படுத்தி வரலாம். மற்றவங்க டெய்லி பேட்சில் கூட வரலாம், மற்றவங்க டெய்லி பேட்சில் கூட வரலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். அது கீழ குறையறது வந்து அதுக்கப்புறம் உங்க கடவுள் கையில தான் இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ பயிற்சி எல்லாம் பயன்படுத்துங்க. உங்க சொல்லுங்க, உங்க கிளாஸ்ல வேற நல்ல அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க. நல்ல பாடம் இப்படி எடுத்தீங்க, நல்லா
நான் இங்கே வந்து தான் சார் தமிழே படித்தேன். அதுக்கு முன்னாடி தமிழ்லாம் நான் படித்தேன், ஸ்கூல் படித்தத கூட எனக்கு மறந்து போயிட்டு சார். நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு தமிழ் அட்டன் பண்ணிவிட்டு இந்த குரூப் டூ நான் இன்டர்வியூ எழுதி பார்த்தப்ப தமிழ் மட்டும்தான் சார் படிச்சிருந்தேன், அதில் 90 க்வெஸ்சன் அடிச்சிருந்தேன் சார். இங்கே வந்து அட்டன் பண்ணி நான் ஒரு தடவை தான் சார் தமிழ் படிச்சுட்டு போனேன். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஷார்ட் கட்டு அந்த நீங்கள் நடத்துனது அங்கே என்னமோ ஆன்சர் குடிக்கிறப்போ நீங்களே அந்த சொல்கிற மாதிரியே இருக்கும் சார். அதை வச்சு 90 க்வெஸ்சன் எடுத்திருந்தேன். அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு சார், நம்ம தெரியாத சப்ஜெக்டே நம்மளால படிக்க முடியுது. எல்லாமே படிச்சிடலாம். ஒரே ஃபீஸ் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க சாட்டர்டே சண்டேல வாங்க, மத்தவங்க வந்து டெய்லியில வாங்க, சரியா? அடுத்த நேரம் பேசுறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். என்ன சார் இலக்கியாவுக்கு விஷ்வாலான்னு ஃபோன் பண்ணேன் சார். யார் இலக்கியா? இலக்கியா சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடுத்து குரூப் 1ல அடிச்சு டெப்டி கலெக்டர் ஆகி காட்டணும். கண்டிப்பா சார். டெப்டி கலெக்டர் ஆகாட்டி கொன்றுவோம் உங்களை எல்லாம். கண்டிப்பா சார். நல்லா படிங்க, சரியா? இதெல்லாம் பள்ளி மாதிரி முடிஞ்ச உடனே அண்ணன் அடுத்த நாள்ல இருந்து மெயின்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஈஸியா சாதிச்சிடலாம், சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப பேசின ஸ்டூடெண்ட்டு ஏற்கனவே 3 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க, அடுத்த பல்வேறு முயற்சிகள் இருக்காங்க. இலக்கியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். போத் ஹையர் இருந்தா வாய்ப்பு இருக்கு சார். இருந்தா வாய்ப்பு இருக்கு, இருக்கு. 100% சொல்ல முடியாது, ஒரு 90% இருக்கு. அதாவது எப்படி இருந்தாலும் ஏன்னா நிறைய பேர் இப்ப சொல்றவங்க 160 மேலேயே சொல்றாங்க போத் ஹையரு. ஆனா 1500 வேகன்சி இருக்கு, அதனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வந்துடும். அப்படின்னா அடுத்து கீழே இறங்கி வருவாங்க. அவங்களுக்கு 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆமா 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 ஆமா.
இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுன்னு ஒரு கால் ஃபார் வந்திருக்கு, அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. 18 முடிஞ்சிருந்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல போஸ்ட்மேன் கால் ஃபார் வந்திருக்கு, அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. இது முடிச்சிருந்தா 18 இயர்ஸ் முடிஞ்சிருந்தா, அப்போ 18 இயர்ஸ் முடியட்டும், முடிஞ்ச உடனே எல்லா எக்ஸாம் எழுதில, அது வரைக்கும் இதை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அப்படிங்களா, வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, தொடர்ந்து நல்லா சொல்லிக் கொடுங்க, பொது விஷயங்கள் கத்துக்க சொல்லுங்க, நம்ம டிவி நிகழ்ச்சி டெய்லி பார்க்க சொல்லுங்க. நேர்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க, நல்ல விஷயம். என்ஆர்ஐஎஸ் அரசு அதிகாரிகளுக்கு மேல இதுவரைக்கும் உருவாக்கி இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட லைவ்ல இருக்கிறது இலக்கியா, ஹைகோர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ தொடர்ந்து குரூப் 1, இப்போ குரூப் 4லேயும் 180 அடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும். ஹலோ வணக்கம், வணக்கம் சார். என் பாப்பா வந்து லோயர் மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கு, டயர் வந்து ரெண்டு டயரும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அடுத்த தடவை எழுதுங்க அவ்வளோதான். பல்வேறு அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம், 8000 மேற்பட்ட அரசு அதிகாரிகள் உருவாகிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இலக்கியா கூட நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய நேரங்கள். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இலக்கியா, பயிற்சி பத்தி வேற என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. நீங்க ஷார்ட்கட் இருக்கிறதுனாலதான் சார் இவ்வளவு மைண்ட்ல போய் இது பண்ணுது, குழப்பமே இல்லாம க்வெஸ்சன் கரெக்டா நம்மளால அடிக்க முடியும், ஷார்ட்கட் இருக்கிறனால அடிக்க முடியும் இல்லையா. ஹலோ வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் சார், குரூப் 4ல வந்து 164 அடிச்சிருக்கோம் சார், இங்கிலீஷ் ஹையர் மட்டும் வச்சிருக்கோம், பாஸ் ஆகலாம் சார். அது எல்லாரும் எப்படி டைப்பிங் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து தான், எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸாமுக்கு வந்தாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் முடிவாகும். உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ என்ஐஎஸ் அகாடமி ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ண தான் சொல்கிறீங்க. கொஸ்டின் நம்ம அடிச்சுட்டு இதான் அப்படின்னு டவுட்டில் இருக்கிறது, ஷார்ட்கட் வச்சு அடிக்கிறப்ப இதுதான் நமக்கு ஒரு மார்க் அப்படின்னு நினைக்கிறது டிஃப்ரெண்ட் நிறையா இருந்துச்சு. ஸோ அதான் ஷார்ப்பாக அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு. ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், ஆக்சுவலி எனக்கு வயசு 21 வயசு. ஓகே, வந்து காலேஜ் முடிச்சுட்டு எந்த எக்ஸாம் சார் கேக்குறீங்க?
குரூப் 1 35 வரைக்கும் எழுதலாம் சார். இல்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணா அவர் எனக்கு இந்த வாரம் ஏஜி ஆல்ரெடி போயிட்டு எவ்வளவு எழுதிட்டு இருக்கு பண்ணலாம் சார். 35 வரைக்கும் எழுதலாம், தாராளமா பண்ணலாம். தெரியல டெக்னிக்கல் எக்ஸாம் உங்க படிப்புக்கு நேரடியான டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, பொதுவான எக்ஸாம் வந்து சிவில் சர்வீஸ் ரிலேட்டடா இந்த குரூப் 1ல வந்து பண்ணோம்னா போஸ்டிங்ல வந்து என்ன நம்பர் வரும்? டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏடி பஞ்சாயத்து, டிசிஆர்எஸ் வரும். ஓகே ஓகே. டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி தான் இதுல ஃபேமஸ் இதுல. ஓகே ஓகே. थैंक यू थैंक यू थैंक यू ஆல் தி பெஸ்ட். சோ என்ஆர்ஐஎஸ் கேம் 8000 மேற்பட்ட அரசியல் வந்திருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம இலக்கியா கூட பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு நேரம் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, டிவி வாலியூம் குறைச்சிட்டு. திரு சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷனே வேற மாதிரி இருக்கும். அதனால அது தனியாக அதுக்கும் இதுக்கும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது ஒன்று ஒரு லைனில் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பயன்படுத்துங்க. புத்தக திருவிழா நடக்குது. புத்தக திருவிழா தலைநகர் மக்கள் மன்றத்தில் நடக்குது. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. குரூப் 2 க்கு டிகிரி முடிச்சிருந்தா மேக்ஸிமம் ஏஜ் கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. ஷார்ட் கட்லாம் எக்ஸாம் அடிக்கும் போது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். வெரி குட் வெரி குட். ஸோ ஒரு 6 மாசத்துலேருந்து 1 இயர் படிச்சீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு எடுத்துக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ என்ன பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து புத்தக திருவிழா தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் லேண்ட்மார்க் எக்ஸ்போவும் என்ஆர்ஐஎஸ் அகாடமி இணைந்து நடத்துகிற புத்தக திருவிழா நடக்குது. தில்லைநகர் மக்கள் மன்றத்தில் புத்தகங்களை விரும்பி வாங்கி படிக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அங்கே பேசுகிறேன். இந்திய விடுதலைக்கு போராடிய தியாகச் சுடர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாளைக்கு நாங்கள் பேசுகிறேன். இந்திய வரலாறு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க, எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. அனுமதி இலவசம்தான். புக்கும் வாங்கலாம், நம்மளோட பேச்சையும் கேட்டு போகலாம். நீங்கள் ஈவினிங் ஒரு 6:30 போல் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 6:30 தில்லைநகர் மக்கள் மன்றம். ஹலோ வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குரூப் 4 163 சார், மெயின் NBC கேட்டகரி சார், கிடைக்குமா சார்? வாய்ப்பு கம்மி தான்மா. செகண்ட் கவுன்சிலிங்கில் மேம்பி வாய்ப்பு இருக்குமா? ஓகே சார். செகண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா சார்? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஸோ நாளைக்கு வந்து புத்தக திருவிழாவுக்கு எல்லோரும் வாங்க. இன்றைக்கி கூட நல்ல ஜெயந்தா அவர்கள் பேசுனாங்க, கவிதையை பற்றி பேசுனாங்க. நாளைக்கு நான் பேசுகிறேன். இதுமாதிரி ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகிறாங்க. கண்ணாப்பெல்லாம் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இதுமாரி ஒரு இலக்கிய சொற்பொழிவுகளை நேருக்கு நேர் நம்ம கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்துங்க வாய்ப்புகளை. சரியா? ஹலோ வணக்கம். வணக்கம். ஓகே. இப்போ அந்த குரூப் 1 அந்த 20% அந்த இது வரைக்கும் கொடுத்தாங்க சார். ஆமாம்.
அது வந்து நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றப்போ அது வந்து காலேஜில் போய் வாங்கிட்டு அப்ளை பண்ண மாட்டேன். ஆமா, அது ஏதாவது நம்பர் இருந்தா அதில் வைக்கணும்ல. கடைசியா படிச்ச காலேஜ்ல இல்ல டிகிரி யூஜி எங்க பண்ணீங்களோ அங்க போய் வாங்கிக்கோங்க. யூஜி எங்க வாங்கினா அங்க போய் வாங்கி வச்சிருங்க. வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் ஏஎஸ் அகாடமி பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தந்துகிட்டு இருக்கோம். எல்லா வாய்ப்புகளையுமே நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கங்க. சொல்லுங்க சிவா. குரூப் ஃபோருக்கு ஜிகே வந்து 75 கேள்வி வரும், மேக்ஸ் 25 கேள்வி வரும், லாங்குவேஜ் வந்து 100 கேள்வி வரும். ஓட்டர் ஐடியா? ஓட்டர் ஐடிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்க வந்து எழுதலாங்க, 18 வயசு ஆயிருந்தா எழுதலாங்க. 18 வயசு ஆயிருந்தா வந்து எழுதலாம். ஓட்டர் ஐடிக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க ஏதோ ஓட்டர் ஐடி சொல்ற மாதிரி காதல விழுது, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க சொல்றது தெளிவு இல்லை, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க எழுதலாம், எழுதலாம். சரியா? அதான் வணக்கம். இப்ப சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம். நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, பயன்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நம்ம துறைக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு, இருந்தாலும் நம்மளோட ரசிகர் அப்படிங்கிறாரு. அந்த வகையில பொது அறிவு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத பத்தி அவங்களா ஆர்வமா இருக்காங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஹலோ, வணக்கம். வணக்கம். மினிமம் 21, மேக்ஸிமம் 40. ஒரு 140 150 மேல, 160 மேல இருந்தா சேஃப்டி, 150 90%. நம்ம துறைக்கு சம்பந்தம் இல்லாத மாரியப்பன்லாம் கூட நம்மளோட வகுப்புக்கெல்லாம் கவனிக்கிறாங்க, விஷயங்களை கவனிக்கிறாங்கன்னும் போது நம்ம மாணவர்கள்லாம் எப்படி கவனிக்கணும்னு தெரிஞ்சுங்க. அதை வணக்கம். வணக்கம். ஆமா, போஸ்டல் வெப்சைட் இருக்கும், போங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னே வெப்சைட் இருக்கு. 15ஆம் தேதி அருமையான வாய்ப்பு, எல்லாருமே பயன்படுத்துங்க.
ஏஜ் லிமிட் 18 ல இருந்து 20 30 வயசு வரைக்கும் இதெல்லாம். Thank you, thank you. Thank you, sir. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்ல வந்தாங்க, அப்படி வச்சுட்டாங்க. 18 ல இருந்து 30 வயசு வரைக்கும் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 10th படிச்சிருந்தா போதும். 18 வயசு நிரம்பினவங்க 30 வயசு வரைக்கும் எழுத முடியும், 10th படிச்சிருந்தா போதும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, மறக்காம அப்ளை பண்ணுங்க. 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். குட் ஈவினிங். எங்க அண்ணா வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதினாங்க சார், 163 சார். வாய்ப்பு இருக்குங்களா சார்? டைப்பிங் இருந்தா வாய்ப்பு இருக்கு, இல்லன்னா இல்ல. டைப்பிங் இருந்தா தான் வாய்ப்பு இருக்குங்களா சார்? இல்லன்னா சுத்தமா வாய்ப்பு இல்லைங்களா சார்? ஆமா ஆமா. எம்பிசி கேட்டகிரி சார்? அப்ப கூட தான், அப்ப கூட வாய்ப்பு இல்ல. செகண்ட் கவுன்சிலிங்ல வெயிட் பண்ணி பாருங்க. செகண்ட் கவுன்சிலிங்ல கிடைக்குங்களா சார்? பார்க்கணும், உறுதியா சொல்ல முடியாது. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிறைவேறும். ஸோ 8000க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் நம்மள்ட்ட வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ இலக்கியா இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. சொல்லுங்க இலக்கியா, நீ எம்எஸ்சி பிசிக்ஸ்லாம் படிச்சேன்னு சொன்னீங்க, பிசிக்ஸ்லாம் எப்படி எடுப்போம் நம்ம? பிசிக்ஸே நீங்கள் சொல்லிதான் சார் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அங்கெல்லாம் ஏதோ படிக்கிறோம், ஆனால் இங்கே லைஃபோட இது பண்ணி படிக்கிறப்ப பிசிக்ஸ் எப்படியானா பிசிக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தோணும். அப்படின்னு தோணும், லைஃபோட சேர்த்து படிக்கும்போது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி எக்ஸாம் தயார் பண்ண நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் யூஜி ஒரு டிகிரி முடித்தாலே போதும், என்ன மாதிரி எம்எஸ்சி எல்லாம் படித்து வேஸ்ட்டாக வேணும். வந்து இங்கேயே ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு இருக்க ஷார்ட் டைமில் ஷார்ட்கட்டை வச்சு மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியுமே. எல்லாத்தையுமே மைண்டில் எது நிறையா படிக்கணும் தான். அதனால் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு தான் வந்து இங்கேயே வந்து ஜாயின் பண்ணுங்கள், நல்லா படிங்க, எல்லாருமே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஸோ குரூப் 1 கால்ஃபர் இருக்குது, டெட்டு கால்ஃபர் இருக்குது. டெட்டுக்குரிய புதிய பயிற்சி வகுப்புகள் வர 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு 10th படிச்சிருந்தா போதும், 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் எழுத முடியும். அதுக்குரிய பயிற்சி வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேயும் 10th படிச்சிருந்தாலே போதும். குரூப் 4 மாதிரி, குரூப் 4 விட இன்னும் ஈஸியாக இருக்கும். குரூப் 4 விட ஈஸியாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு சென்னை சர்க்கிள், 310 வேகன்சி. அருமையான வாய்ப்பு, பயன்படுத்துங்க, அப்ளை பண்ணுங்கள், வகுப்புக்கு வாங்க. அடுத்து போலீஸ் வேறு ஒரு 13 வேகன்சி வர இருக்குன்னு சொல்கிறாங்க. டெட்டுக்குரிய பயிற்சி வகுப்புகள் 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். அனைத்தையுமே நல்ல விதமாக பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு வெற்றியாளரோட இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நாளைக்கு தில்லை நகரில் மக்கள் மன்றத்தில் புத்தக திருவிழாவில் ஈவினிங் 6:30 போல் பேச இருக்கேன். இந்திய வரலாறை பற்றி பேச இருக்கேன். நேரடியாக வந்து நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே பொதுமக்கள் அனுமதி இலவசம், அப்படியே புக்ஸும் வாங்கிட்டு போகலாம். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு வெற்றியாளரோட சந்திக்கிறேன். நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்காக இலக்கியாவுக்கும் நன்றி. நன்றிம்மா, வணக்கம்.